எக்ஸசைஸ் 1.2 ல தர்ட் சம் பேஜ் நம்பர் 28 பேஜ் நம்பர் 28 அதே டாபிக் தான் நான் ஹோமோஜெனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் வித் டூ அன்நோன் xy ஹோமோஜெனியஸ் நான் ஹோமோஜெனியஸ்னா இங்க நம்பர்ஸ் இருக்கும் லீனியர்னா பவர் 1 இருக்கும் क्वेश्चन यू स्टेप सम है एना स्टेप सम ना ए टोटल ऑफ रुपीस 8600 वाज इन्वेस्टेड इन टू अकाउंट्स ना एक्स वाई எடுத்துக்கணும் இதே 3 அக்கவுண்ட்ஸ் னா எக்ஸ் ஒய் இசட் அண்ட் 3 வேரியபிள் 1 அக்கவுண்ட் ஏர்ன்ட் 4 3/4 परसेंटेज னா டிவைடட் பை 100 4 3/4 மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல இருக்கு எக்ஸ் பை 100 another அக்கவுண்ட் வாஸ் अदर एंड 6 1/2 परसेंटेज एनुअल इंटरेस्ट 6 1/2 अनदर अकाउंट ना वाई बाय 100 इक्वल टू 431.25 इनला इन इंटरेस्ट पीएनआर बाय 100 फॉर्मूला यूज பண்ணி போடலாம் प्रिंसिपल ங்கிறது x nங்கிறது 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 4 3/4 100 அதே மாதிரி இங்க p ங்கிறது y என்னங்கிறது 1 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 6 1/2 परसेंटेजனா பை 100 மிக்ஸட இம்ப்ராப்பரா மாத்தணும் இதையும் மல்டிப்ளை பண்ணனும் 4 4 16 plus 3 19/400 x 6 2 12 12 + 1 13/200 y equal to 431.25 இங்க டினாமினேட்டர்ல 400 இருக்கு இங்க டினாமினேட்டர்ல 200 இருக்கு 400 எல்சிஎம் எடுக்கணும் அப்ப இங்கேயும் 400 ஆ மாத்தணும் அப்ப (2) பண்ணா இது 400 ஆ மாறும் அப்ப மேலையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 13 2 = 26y 19x + 26y equal to 431.25/400 இந்த 400 ஐ அதே மல்டிப்ளை பண்ணா 172500 கிடைக்கும் 19x + 26y equal to 172500 ஈக்குவேஷன் 1 x + y equal to 8600 Equation 2 19x plus 26y equal to 172,500. इधर यूज़ पने क्रामर्स रूल यूज़ पने सॉल्व पढ़ना क्रामर्स रूल का अन्दर नेम है डिटरमिनेंट मेथड डेल्टा कंडीटिकनो x वाला कोएफिशिएंट 1 है y वाला कोएफिशिएंट 1 है x वाला कोएफिशिएंट 19 y वाला कोएफिशिएंट 26 है इप्पर क्रास मल्टीप्लाई पढ़ना 26 minus 19 7 डेल्टा एक्स इक्वल टू इक्वल का अंदर बका रख कर दिला 8600 ओ 172500 ओ ये ले रहो द वही वैल्यू मारा द लेफ्ट डायगनल माइनस राइट डायगनल इधे इधे मल्टीप्लाई पढ़ने इंगे कोड दे रहो 22,23,600 इधे इधे मल्टीप्लाई पढ़ना 172500 इधे इधे पढ़ना 51100 51100 அதே மாதிரி டெல்டா y கண்டுபிடிக்கிறோம் y வேல்யூல இது இட மட்டும் மாறும் லெஃப்ட் டயகனல் மைனஸ் ரைட் டயகனல் 9100 இ கிராமர்ஸ் ரூல்னா டிட்டர்மினன்ட் மெத்தட் இந்த மாதிரி போடு தான் போடணும் டிட்டர்மினன்ட் மெத்தட்க்கு மறந்து போய் ஞாபகம் மறதியா இது மாதிரி மேட்ரிக்ஸ் போட்டு இத சால்வ் பண்ணினா என்டையர் ராங் x டெல்டா x டெல்டா கடச்ச ஆன்சர் டெல்டா x க்கு 5000 51,100 divided by 7, 7,7300. Y equal to delta y by delta. 9,100 divided by 7, 1,300. Appa investment 4 3/4 percentage be 7,300. 6 1/2 percentage be 1,300. Then our model sums exercise 1.2 அடுத்தது 3 unknown வச்சு பார்க்க போறோம் ஓவர் சம் தான் போடுவோம் பாக்கி எல்லாம் ஹோம்வொர்க்